நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம். கட்சியினுடைய மாநில துணைச் செயலாளர் சொன்னது போல், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 24வது அகில இந்திய மாநாடு கட்சி காங்கிரஸ் அக்டோபர் 14 முதல் 18 வரை ஆந்திராவின் விஜயவாடா நகரத்தில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் என்னை மீண்டும் பொதுச் செயலாளராக ஒருமனதாக அகில இந்திய மாநாடு தேர்வு செய்திருக்கிறது. அதற்கு பின்னர் நான் சென்னைக்கு வருவது இதுதான் முதல் முறை. உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பத்திரிகையாளர் கூட்டத்தில் நான் முதலில் 2 செய்திகளை சொல்லி தொடங்க இருக்கிறேன். ஒன்று, குஜராத் மாநிலத்தில் ஒரு பாலம் தகர்ந்து பலர் உயிரிழந்திருக்கிறார்கள், பலர் படுகாயத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். உயிரிழந்தோர், பாதிக்கப்பட்டோர் அனைவருடைய குடும்பங்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. அதே நேரத்தில் இந்த பாலம் சமீபத்தில்தான் புதுப்பிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். இப்படி சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்ட பாலம் எப்படி தகர்ந்தது, எப்படி இடிந்து நொறுங்கியது, இது குறித்து குஜராத் மாநில அரசு ஒரு விசாரணையை நடத்த வேண்டும், நடத்தும் என்று எங்களுடைய கட்சி எதிர்பார்க்கிறது. இது ஒரு துயரமான செய்தி. இதை நான் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது எங்களுடைய கட்சியினுடைய ஆழ்ந்த இரங்கலை அவர்களுக்கு நான் உரித்தாக்குகிறேன். இரண்டாவது, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. தென்னமெரிக்க நாடுகளில் மிக முக்கியமான நாடான பிரேசில் நாட்டில் திரு லூலா அவர்கள் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான ஒன்று. தென்னமெரிக்க கண்டத்தில் கியூபா ஏற்கனவே ஒரு சோஷலிஸ்ட் நாடாக வெற்றிகரமாக முன்னேறி வருகிறது. இப்பொழுது தென்னமெரிக்காவின் பல நாடுகளில் இடதுசாரி சார்பு அரசுகள் தோன்றி வருகின்றன. பிரேசில், அர்ஜென்டினா, சிலி, கொலம்பியா, பெரு, வெனிசுலியா, பொலிவியா, கயானா, சூரினாம், நிக்கரகுவா, மெக்சிகோ, ஹோண்டுராஸ், இப்படி நாடுகளை நான் சொல்லி கொண்டு போக முடியும். இந்த நாடுகளிலெல்லாம் இடதுசாரி சார்பு அரசுகள் அமைவதற்கான வகையில் மக்கள் வாக்களித்து வருகிறார்கள். இடதுசாரி கொள்கைகள்தான் இன்றைய நிலைமையில் மக்களுக்கான ஒரு மாற்றாக இருக்க முடியும் என்பதை தென்னமெரிக்க மக்கள் இன்றைக்கு உணர்ந்து அதற்கேற்ப வாக்களிக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். இந்த பின்னணியில்தான் பிரேசிலில் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் திரு லூலா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பிரேசில் நாட்டில்தான் இன்னொரு உலகம் சாத்தியமானது, அனதர் வேர்ல்ட் இஸ் பாசிபிள் தோன்றிய இடம் பிரேசில் நாடுதான். அது உலக அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அரசியல் கட்சிகள் மட்டுமல்லாது சமூக இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுபடுவதற்கான ஒரு முழக்கமாக அது அமைந்தது. எனவே பிரேசில் நாடு என்று வருகிற பொழுது தென்னமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மிகப்பெரிய நாடு, அந்த நாட்டில் திரு லூலா அவர்கள் திரும்பவும் வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது, பாராட்டுக்குரியது. நண்பர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது
அகில இந்திய மாநாடு, அதனை கட்சி காங்கிரஸ் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். நான் சொன்னது போல் விஜயவாடாவில் நடந்து முடிந்தது. இந்த மாநாட்டில் உலக அளவில் ஏற்பட்டு வருகிற மாற்றங்கள் விவாதிக்கப்பட்டன. அதே போல் நம்முடைய நாட்டுக்குள் ஏற்பட்டு வருகிற அரசியல் நிகழ்வுகள், அரசியல் நிலைமை குறித்து மிக ஆழமாக விவாதிக்கப்பட்டது. நம்முடைய நாடு என்று வருகிற பொழுது இது பன்முகத்தன்மை கொண்ட, பன்முக கலாச்சாரத்தை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைந்திருக்கிறது. திரு மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார், இரண்டாவது முறையாக பிரதமராக தொடர்கிறார். பாரதிய ஜனதா கட்சி என்று நான் குறிப்பிடுகிற பொழுது அது ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு அரசியல் பிரிவு என்பதை யாரும் மறந்துவிட முடியாது, மறுத்துவிட முடியாது. பிஜேபி இஸ் அ பொலிட்டிக்கல் விங் ஆஃப் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கை இந்தியாவில் சனாதன கொள்கைகளை நிலைநிறுத்தி கொண்டு ஒரு மதவெறி ஃபாஷிஸ்ட் கொள்கையை மக்கள் மீது திணிக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கையாக இருக்கிறது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் அரசை ஆட்டி வைப்பதே ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். எனவே தான் பிஜேபி என்று குறிப்பிடுகிற பொழுது நாம் ஆர்எஸ்எஸ்ஸையும் சேர்த்து குறிப்பிட வேண்டும். இந்த ஆட்சி திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற ஆட்சி பின்பற்றுகிற கொள்கைகள் நாடு முழுவதும் ஒரு நாசகார விளைவை ஏற்படுத்தியிருக்கின்றன. நாடு பல ஆழமான நெருக்கடிகளுக்கு உள்ளாகியிருக்கின்றன. பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் அது நிலைகுலைந்திருக்கிறது. திரு மோடி 1000 பேசலாம், வளர்ச்சி டெவலப்மெண்ட் என்று 1000 பேசிக்கொண்டிருக்கலாம், ஆனால் அவை அனைத்தும் வாய்ஜாலங்கள், மாய்மாலங்கள், பொய்கள் என்பது இன்றைக்கு அம்பலமாகி வருகின்றன. மோடி பின்பற்றுகிற கொள்கைகளால் நம்முடைய ரூபாயினுடைய மதிப்பே முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. திரு மோடி அவர்களே ஒரு முறை குறிப்பிட்டார், ஒரு நாட்டில் பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது என்று சொன்னால் அது நாட்டினுடைய மரியாதையையே வீழ்ச்சிக்குள்ளாக்குகிறது என்று பொருள். எனவே இன்றைக்கு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு இந்த அளவிற்கு வீழ்ச்சி அடைகிறது என்றால் இந்திய நாட்டினுடைய மரியாதை என்ன ஆகிறது என்பதை நாம் யோசித்தாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற கொள்கைகளினுடைய விளைவு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை பெரிய அளவிற்கு அதிகப்படுத்தியிருக்கின்றன. உலக அளவில் ஹங்கர் இண்டெக்ஸ் என்று பேசுகிறார்கள், பசி அளவு, அதில் இந்தியா மிக வருத்தத்திற்குரிய அளவில் ஒரு கீழ்நிலையில் குறிப்பிடப்படுகிறது. பக்கத்தில் இருக்கிற அண்டை நாடுகள் பங்களாதேஷ், நேபாள், இலங்கை, இந்த நாடுகளுக்கும் கீழே இந்தியா குறிப்பிடப்படுகிறது. இந்தியாவில் உலக அளவில் பசியால் வாடுகிற மக்கள் அதிகமாக இருப்பது இந்தியாவில்தான், இந்திய நாட்டில்தான். நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு தனியார் மயமாக்கப்படுகின்றன. பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் அவர்கள் இன்றைக்கு சமூக நீதிக்காக போராடுகிற பொழுது அந்த சமூக நீதி கொள்கைகள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. விளைவு என்னவென்றால் இன்றைக்கு பெரும் முதலாளிகள், கார்ப்பரேட் முதலாளிகள் பெரும் கொள்ளையடித்து நாட்டை சூறையாடி, நாட்டு வளங்களை சூறையாடி அவர்கள் உலக அளவில் பெரும் செல்வந்தர்களாக காட்சியளிக்கிறார்கள்.
அடானி அம்பானி போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு உலக அளவில் யார் பெரிய பணக்காரர் என்கிற போட்டியில் நிற்கிறார்கள். ஆனால் உள்நாட்டில் மக்கள் பசிக்கும் பஞ்சத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். வாழ்வாதாரங்களை எல்லாம் இழந்து நிற்கிறார்கள். வேலையில்லா திண்டாட்டம் முன் எப்பொழுது நாம் கண்டிராத அளவிற்கு வளர்ந்திருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்காலமே மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. விலைவாசி உயர்வு, பணவீக்கத்தினுடைய உயர்வு அதிகரித்து வருகின்றன. இந்த நிலைமை ஏற்பட்டதற்கு காரணம் மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற நாசகரமான பொருளாதார கொள்கைகள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது பொருளாதார களத்தில் மட்டுமல்ல, மற்ற அரசியல் சமூக களத்தில் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கூட்டமைப்பினுடைய கொள்கைகளால் நம்முடைய இந்திய குடியரசு சட்டத்தினுடைய அடிப்படைகள் எல்லாம் தகர்க்கப்படுகின்றன. இந்திய குடியரசு சட்டம் என்று நான் குறிப்பிடுகிற பொழுது இந்தியாவை பற்றி அது ஒரு இலக்கணத்தை கொடுத்திருக்கிறது, இந்திய அரசு பற்றி ஒரு இலக்கணத்தை கொடுத்திருக்கிறது, நம்முடைய கான்ஸ்டிடியூஷன், இந்திய குடியரசு சட்டம் இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாகவும் மதச்சார்பற்ற அரசாகவும் தான் இலக்கணப்படுத்தியிருக்கிறது இந்தியாவை. அதே போல இந்திய நாடு இந்திய அரசாங்கம் என்று வருகிற பொழுது இந்திய அரசு ஒரு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சட்டம் இலக்கணப்படுத்தியிருக்கிறது. மூன்றாவதாக இந்திய அரசு என்பது கூட்டாட்சி நெறிகளை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டாட்சியாக ஒரு ஃபெடரல் அரசாக செயல்பட வேண்டும் என்று நம்முடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது. திரு அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற தலைமையில் இருந்தபொழுது இதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்திய நாடு ஒரு மதச்சார்பு நாடாக ஒரு தியோக்ராட்டிக் நாடாக மாறுவது கூடாது, மாறவும் முடியாது. இந்திய நாடு ஒரு செகுலர் ஜனநாயக குடியரசாக மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசாகத்தான் இருக்க வேண்டும் என்று டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல இந்திய அரசியல் சட்டத்தில் அரசுகளுக்கான வழிகாட்டு நெறிகள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் இவற்றை உருவாக்குகிற பொழுது அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், இந்திய அரசு ஒரு மக்கள் நல அரசாகத்தான் இருக்க வேண்டும், இந்தியாவில் இருக்கிற குடிமக்கள் அனைவருக்கும் வாழ்வாதார உரிமைகளை கொடுத்து அவர்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கையை நடத்துவதற்கு ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி இதற்கு பொறுப்பானது இந்திய அரசு தான். எனவே தான் இந்திய அரசு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் வலியுறுத்தினார். இன்னொரு பக்கத்தில் இந்திய அரசு என்று சொன்னால் அது அதிகாரங்களை எல்லாம் தன் கையில் குவித்து வைத்திருக்கிற ஒரு எதேச்சாதிகார அரசாக இருக்க முடியாது, அது ஒரு கூட்டாட்சி நெறிகளின் அடிப்படையில் செயல்படுகிற அரசாக இருக்க வேண்டும், அது ஒரு ஃபெடரல் ஆட்சியாக இருக்க வேண்டும். இதை சொல்லுகிற பொழுதுதான் இந்தியா தி பாரத் தட் இஸ் பாரத் இஸ் தி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று. எனவே ஆனால் இன்றைக்கு மோடி அரசாங்கம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்குமா என்பதையே கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள். அதே போல் இந்தியா ஒரு மக்கள் நல அரசை கொண்ட நாடாக இருக்க முடியுமா, அதுவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியா கூட்டாட்சி நெறிகளை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக இருக்குமா, அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பெரும் சவாலாக மோடி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் மாறியிருக்கின்றன. இந்த சூழலில்தான் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், தலித்துகள், பழங்குடி மக்கள், சிறுபான்மையினர் இவர்களெல்லாம் மேலும் மேலும் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் எங்களுடைய கட்சி
இந்தியாவை காப்பாற்றுவது, இந்திய அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவது எப்படி என்பது குறித்து ஆழமாக விவாதித்தது. இன்றைக்கு இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கூட்டை முறியடிக்க வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியின் பிடியிலிருந்து ஆட்சியை இன்றைக்கு மாற்ற வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும். இதைதான் எங்களுடைய கட்சி முன்வைத்திருக்கிறது. இந்தியாவை காப்பாற்றுவதற்காக, இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி தெளிவாக முன்வைத்திருக்கிறார். இதை சொல்லுகிற பொழுது இதனை செய்ய வேண்டுமானால் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள், மாநில கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், அதே போல் சமூக இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், ஒரு ஒன்றுபட்ட முயற்சியை மேற்கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் கூட்டை இன்றைக்கு நிராகரிக்க வேண்டும். எனவே எங்களுடைய கட்சி எல்லா மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளையும், இடதுசாரி கட்சிகள், மாநில கட்சிகள் அனைத்தையும் இன்றைக்கு வேண்டிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும். மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளான, இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் என்று சொன்னால், எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் மருத்துவம் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்புகள் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் குடியிருப்புகள் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் உணவுக்கான உத்தரவாதம் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் நிலம் இது சார்ந்த உரிமைகள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வாழ்வாதார பிரச்சனைகளை முன்வைத்து மக்களை ஒன்று திரட்டி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சி, அந்த ஆட்சியை அகற்றுவதற்காக நாம் போராட வேண்டும் என்று எங்களுடைய கட்சி இன்றைக்கு வேண்டுகோள் விட்டிருக்கிறது. எங்களுடைய கட்சி அகில இந்திய மாநாட்டில் முக்கியமான வேண்டுகோளே இந்த வேண்டுகோள் தான். பாரதிய ஜனதா கட்சியை 2024 ஆண்டு நடைபெறுகிற பாராளுமன்ற தேர்தலில் எப்படியும் முறியடித்து அவர்களை அகற்ற வேண்டும், நாட்டை காப்பாற்றுவதற்காக, மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை காப்பாற்றுவதற்காக, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்காக. இது இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக வந்திருக்கிறது. 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி முறியடிக்கப்பட வேண்டும். அதற்கான முறையில் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் ஒற்றுமையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தி வருகிறது, அது உருவாக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வருகிறது. இதுதான் எங்களுடைய கட்சி காங்கிரஸில் எடுக்கப்பட்ட முக்கியமான ஒரு அரசியல் நிலைப்பாடு என்பதை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது சர்ச்சைகள் என்னன்றது நீங்க சொல்லணும். ஏன்னா கோவை இந்த கோவையில் நடைபெற்ற இந்த சம்பவம் எல்லோராலும் கண்டிக்கப்பட வேண்டும். அதனுடைய உண்மை பின்னணிகள் என்ன என்பதை இப்போது நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி விசாரித்து வருகிறது. உண்மை வெளிவர வேண்டும். ஆனால் இதை காரணம் காட்டி மாநில அரசை எதிர்ப்பது, இழிவுபடுத்துவது என்பது ஏற்க இயலாது. மாநில அரசு தன்னுடைய அதிகாரத்துக்குட்பட்டு தான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒட்டி இப்பொழுது வருகிற ஒரு பிரச்சனை, ஆளுநர் கொடுத்து வருகிற அறிக்கைகள், ஆளுநர் செய்து வருகிற இந்த கருத்து வெளிப்பாடுகள். இந்த ஆளுநர் பற்றி எங்களுடைய கட்சியின் அகில இந்திய மாநாடு விவாதித்தது. இன்றைக்கு இந்தியா ஒரு
பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் மாநிலங்களில் இருக்கின்றன. ஒன்றிய அரசு இருக்கிறது, பாராளுமன்றம் இருக்கிறது. இந்த சூழலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகள் இருக்கும் பொழுது ஆளுநர்களுடைய பொறுப்பு என்ன, ஆளுநர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், ஆளுநர்களுடைய நியமனமே சமீப காலத்தில் அரசியல் நியமனங்களாக அமைகின்றன. ஒன்றிய அரசு யாருடைய கையில் இருக்கிறதோ அவர்கள் நினைப்பவர்களை ஆளுநர்களாக நியமனம் செய்வது, அதை தான் நாம் அரசியல் நியமனமாக இன்றைக்கு தெரிகிறது என்று குறிப்பிடுகிறோம். ஆளுநர்கள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டவர்கள் போல இன்றைக்கு செயல்படுகிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, கேரளாவில் இப்பொழுது என்ன நடைபெறுகிறது? ஆளுநருக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் மோதல். அதே போல் புதுச்சேரி ஒரு சின்ன பகுதி, யூனியன் பிரதேசம், ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்கே இருக்கிறது. ஆனால் துணைநிலை ஆளுநருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எப்படி மோதல்கள் தொடர்ந்து வருகின்றன என்பதை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இதே நிலைமை மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாம் பார்த்தோம். அதே போல் இன்றைக்கு தெலங்கானா மாநிலத்தில் பார்க்கிறோம், மேற்கு வங்கத்தில் பார்த்துருக்கிறோம், பீகாரில் பார்த்துருக்கிறோம். இப்படி நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயக அமைப்பில், அரசியல் சட்ட அமைப்பில் ஆளுநர்கள் தேவைதானா என்ற கேள்வியே வந்திருக்கிறது. ஆளுநர்கள் தேவைதானா, ஆளுநர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த கருத்து இன்றைக்கு மேலோங்கி வருகிறது. எங்களுடைய கட்சியும் ஆளுநர்கள் தேவைதானா என்ற கேள்வியை எழுப்புகிற மக்களோடு இணைகிறது. அது ஒரு சரியான கேள்வியாகத்தான் வருகிறது, ஆளுநர்கள் தேவைதானா. எனவே ஆளுநர்கள் தேவையில்லை என்ற ஒரு கருத்து நிலைதான் எங்களுடைய கட்சிக்கும் ஏற்படுகிறது. ஏனென்றால் ஆளுநர்கள் வெளிப்படுத்துகிற கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டும். அரசியல் சட்டத்தின் கட்டமைப்புக்குள் நின்று ஆளுநர்கள் செயல்பட வேண்டும். ஆளுநராக இருந்து கொண்டு சனாதன நெறிகளினுடைய மேன்மையை இன்றைக்கு பேசிக்கொண்டிருப்பது ஆளுநருக்கு அழகல்ல. அவர் ஆளுநர் பொறுப்பிலிருந்து விலகி வெளியேறி எங்காவது ஒரு அரசியல் கட்சியில் ஏதாவது ஒரு இடத்தில் அவர் சேர்ந்து கொண்டு எதை வேண்டுமானாலும் பேசட்டும், அதுவேறு. அதனை எதிர்கொள்ளுகிற வழிவகைகள் மக்களுக்கு தெரியும். ஆனால் ஆளுநராக இருந்து கொண்டு சனாதன கொள்கைகளின் மேம்பாட்டை பேசுவது என்பது சரியல்ல, அது அரசியல் சட்டத்திற்கு புறம்பானது. இதை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம், அதே போல் பல மாநிலங்களிலும் எதிர்கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைக்கு கோவை சம்பவத்தை ஒரு சனாதன நிலையிலிருந்து அதை முன்வைப்பது சரியானதாக இருக்காது. வன்முறை, பயங்கரவாதம், டெரரிசம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவற்றை மக்கள் நிராகரிக்க வேண்டும், அவை எதிர்க்கப்பட வேண்டும். அதில் எங்கள் கட்சி கருத்து வேறுபாடு கிடையாது. டெரரிசம் என்றால் அது எதிர்க்கப்பட வேண்டும், அது சமூக நல்லிணக்கத்திற்கு ஏற்புடையதல்ல. அது எந்த முனையிலிருந்து வந்தாலும் அது எதிர்க்கப்பட வேண்டும். ஆனால் டெரரிசம் என்ற பெயரால் இன்றைக்கு சனாதன கொள்கைகளை முன்வைத்து வலியுறுத்துவது சரியானது அல்ல என்று எங்கள் கட்சி கருதுகிறது. இதை ஏற்கனவே விவாதித்து வருகிறோம். இப்போது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் மதச்சார்பற்ற ஜனநாயக அணி இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. கடந்த தேர்தலில் அந்த அணி வெற்றி பெற்றிருக்கிறது. இது தமிழ்நாட்டு மற்ற மாநிலங்களுக்கும் அமைகிறது. மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் ஒன்றுபடுகிற பொழுது
பாரதிய ஜனதா கட்சி போன்ற வலதுசாரி பிற்போக்குத்தன்மை கொண்ட கட்சி, ஃபாஷிஸ்ட் கொள்கைகளை பின்பற்றுகிற கட்சியை முறியடிக்க முடியும் என்பதை தமிழ்நாடு காட்டியிருக்கிறது. இதே போல் மற்ற மாநிலங்களிலும் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான மதச்சார்பற்ற அணி சேர்க்கை ஏற்பட வேண்டும் என்று எங்களுடைய கட்சி வலியுறுத்துகிறது. சமீபத்தில் பீகாரில் திரு நிதிஷ்குமார் பாரதிய ஜனதா கட்சியோடு இருந்த உறவை முறியடித்து மகா கட்பந்தன், மகா கூட்டணி என்ற அமைப்போடு சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றம் பீகாரில் நடைபெற்றிருக்கிறது. அந்த மகா கட்பந்தன், மகா கூட்டணி என்ற அமைப்பில் ஆர்ஜேடியும் இருக்கிறது, இடதுசாரி கட்சிகளும் இருக்கிறோம், காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறது. அங்கே இது ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. இதுபோல் அகில இந்திய அளவில் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள், சக்திகள் ஒன்றுபட வேண்டும், தேர்தலை ஒன்றுபட்டு சந்திக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள், முக்கியமான குறிக்கோள், முதன்மையான குறிக்கோள், பாரதிய ஜனதா கட்சியின் பிடியிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். அது நிறைவேற வேண்டுமானால் 2024 நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் பழமையான ஒரு அரசியல் கட்சி என்றால் காங்கிரஸ் கட்சி தான், ஓல்டஸ்ட் கட்சி. காங்கிரஸ் அடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி குறிப்பிட வேண்டும். 2 பின்னர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தன்னுடைய 100 கொண்டாட இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி என்று வருகிற பொழுது ஒரு பழமையான கட்சி என்பது மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் செயல்படுகிற ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால்தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகளோடு இணைந்திருக்கிறது. அதே போல் பீகாரில் காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறது. மகா கூட்டணியில் ஆர்ஜேடி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது, இடதுசாரி கட்சிகள் இருக்கிறார்கள். வேறு சில மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தின் அரசியல் சக்திகளின் அணி சேர்க்கையை பொறுத்து சில முரண்பாடுகள், சில சிக்கல்கள் இருக்கலாம். இதை காங்கிரஸ் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட், ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நம்பகத்தன்மையோடு, பரஸ்பரம் விட்டு கொடுத்து ஒருங்கிணைந்து செயல்படுகிற தன்மையில் செயல்பட வேண்டும் என்று எங்களுடைய கட்சி விரும்புகிறது. மாநில உள்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி வந்து என்ன சொல்றாருன்னா, நக்சல்கள் எந்த வகையில் இருந்தாலும் குறைத்தறியப்பட வேண்டும், அவர்கள் வந்து எழுத்து வடிவில் இருந்தாலும் துப்பாக்கி வடிவில் இருந்தாலும் குறைத்தறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவங்களுடைய விமர்சனம் என்னவா இருந்துச்சுன்னா, செயல்பாட்டாளர்கள் இடதுசாரிகளை பார்த்து அர்பன் நக்சல் அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. அந்த சுச்சுவேஷன்ல இப்ப இந்த வார்த்தை சொல்றாங்க, நக்சல்களை வந்து குறைத்தறியப்பட வேண்டும் என்று. திரு மோடி அவர்கள் பிரதமர் ஆனதற்கு பின்னர் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அமைந்திருக்கிற ஆட்சியை யார் விமர்சனம் செய்தாலும் அந்த ஆட்சியின் கொள்கைகளை யார் எதிர்த்து பேசினாலும் அவர்களெல்லாம் அர்பன் நக்சலைட்ஸ், அர்பன் மாவோயிஸ்ட், டெரரிஸ்ட், ஆன்டி நேஷனல்ஸ் என்று அவர்கள் மீது முத்திரை குத்தி அவர்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குவது மோடி பின்பற்றுகிற அல்லது பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிற அரசியல் நடைமுறையாக இருக்கிறது. இப்பொழுது பல அரசியல் போராளிகள், சிந்தனையாளர்கள், செயல்பாட்டாளர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்டார்கள் என்ற ஒரே காரணத்தை தவிர வேறு காரணம் கிடையாது. இப்பொழுது பீமா கோரேகாவ் வழக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், டாக்டர் சாய்பாபா வழக்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், அதே போல் பல பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்டார்கள் என்பதற்காக அவர்கள் மீது பல்வேறு அடக்குமுறை சட்டங்கள், உபா போன்ற சட்டங்கள் இருக்கிறார்கள். இதனை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்,
இன்றைக்கு திரு மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் பின்பற்றுகிற ஒரு அரசியல் தந்திரம் என்னவென்றால், அந்த கட்சியை எதிர்ப்பவர்களை அர்பன் நக்சலைட் என்று முத்திரை குத்தி அவர்களை ஒதுக்க வேண்டும், ஓரங்கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதில் மோடியே தெளிவுபடுத்தியிருக்கிறார், இன்றைக்கு கம்யூனிசம் என்பது ஒரு பயங்கரமான கொள்கை, கம்யூனிசம் இஸ் தி டேஞ்சரஸ் ஐடியாலஜி, அது ஒரு காட்டுத்தீயை போல வருகிறது, அழித்து விட்டு போகும் என்று பேசுகிறார். என மோடி அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அவருடைய இறுதி அவருடைய கொள்கைகளுக்கு இறுதியான எதிர்ப்பு என்பது கம்யூனிஸ்டுகளிடமிருந்தான் வருகிறது. கம்யூனிசம் தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஃபாஷிஸ்ட் கொள்கைகளுக்கு எதிரான ஒரு மாற்றுக் கொள்கை என்பதை மோடி அறிந்திருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கத்தை குறை சொல்லுபவர்களையெல்லாம், கேள்வி கேட்பவர்களையெல்லாம் இன்றைக்கு அர்பன் நக்சலைட்ஸ் என்று முத்திரை குத்தி இன்றைக்கு ஒழித்து விடலாம் என்று மோடி நினைக்கிறார். ஆனால் வரலாற்றில் இது நடைபெறுவதில்லை. ஃபாஷிசம் இறுதியில் முறியடிக்கப்பட்டு தான் வருகிறார். ஆனால் தான் இன்றைக்கு தென் அமெரிக்க கண்டம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இடதுசாரி ஆட்சி சார்பு ஆட்சிகள் அமைகின்றன என்றால் என்ன காட்டுகிறது? அது ஆசியாவில் நடைபெறாது என்று யாரும் கருதுவது கூடாது, இந்தியாவில் நடைபெறாது அல்லது இலங்கையில் நடைபெறாது என்று யாரும் கருதுவது கூடாது. இலங்கையில் ஏற்பட்ட பேரெழுச்சியை யாரும் எண்ணி பார்த்திருக்க முடியாது. அங்கு ஒரு முறையான அரசியல் தலைமை இல்லாத காரணத்தினால் அந்த பேரெழுச்சி ஒரு மாதிரியாக முடிந்திருக்கிறது. ஆனால் மீண்டும் அங்கே பேரெழுச்சி எழாது என்று யாரும் கருதுவது கூடாது. எனவே ஆசிய கண்டத்திலும் இடதுசாரி சார்பான, இடதுசாரி லட்சியங்களுக்கு சாதகமான ஆட்சிகள் அமையும் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இதனுடைய அச்சம் இப்பொழுதே மோடி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது, பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இறுதியான எதிர்ப்பு, தத்துவார்த்த ரீதியான எதிர்ப்பு, அரசியல் ரீதியான எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் இயக்கம் கம்யூனிஸ்ட் இலக்கு லட்சியத்திலிருந்து வருகிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இது தேர்தலை எதிர்கொள்வது, இதில் யார் தலைமை என்பது இப்பொழுது பிரச்சனை அல்ல. அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் பிரச்சனை. ஒன்றுபட்டு செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி முறியடிக்கிற பட்சத்தில் ஒரு தலைமை உருவாகும், அது கூட்டு தலைமையாகவும் இருக்கும். அந்த கூட்டு தலைமையின் சார்பில் யார் வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கப்படலாம். உதாரணத்தை சொல்ல வேண்டுமானால் ஐக்கிய முன்னணி ஆட்சி அமைந்தது. ஐக்கிய முன்னணி ஆட்சி என்று வருகிற பொழுது ஒரு கூட்டு தலைமைதான் முதலில் உருவானது. அதனுடைய சார்பாகத்தான் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐக்கிய முன்னணி ஆட்சியில். எனவே இந்திய மக்களுக்கும் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு அரசியல் முதிர்ச்சி இருக்கிறது. அவர்களால் வரலாற்று தேவையை உணர்ந்து அதன் வழியில் செயல்படுகிற ஒரு ஆற்றலும் இருக்கிறது. இப்பொழுது இந்த கேள்வி கேட்பது யார் தலைவர், யார் தலைமை தாங்குவது என்பதே அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை வந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான். இது பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் வருகிறது, ஏதோ மோடி தான் அவர்களுக்கு நிரந்தரமான தலைவர் போல, உங்களுக்கு யார் தலைவர் என்ற கேள்வியெல்லாம் எழும்புகிறது. ஆனால் அது பிரச்சனை அல்ல. இந்திய ஜனநாயக நெறிமுறைகள் இன்றைக்கு அவ்வளவு கொச்சைப்படுத்துகிற நிலைமைக்கு போய்விடவில்லை. என இந்திய அரசியல் கட்சிகளுக்கு அந்த முதிர்ச்சி இருக்கிறது. என முதலில் பிஜேபி முறியடிக்கப்பட வேண்டும். அது முறியடிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய முன்னணி ஆட்சி காலத்தில் நடைபெற்றது போல் ஒரு கூட்டு தலைமை, அந்த கூட்டு தலைமையின் அடிப்படையில் அரசியல் மாற்றங்கள் பொறுப்புகள் எல்லாம் அமையும்.